ஹாய் கை சம் வெல்கம் டு ஜிஎன் கே பேர்ட்ஸ் கைஸ் கைசம் வீடியோ போகணும் பேர்ட்ஸ் வளர்த்துறவங்க பிகினர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட சேட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா பானைக்குள்ளே ஏதாவது வந்து போடணுமா மண்ணு போடலாமா இல்லை மரத்தூள் போடலாமா இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது முக்கியமாக பிகினருக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டவுட்டே இந்த டவுட்டே நீங்கள் நெஸ்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மரத்தூள் போடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சஜெக்ஷன் பண்ணுவாங்க இதே வந்து நீங்கள் பானையில் எது போடலாம் பாட்டுக்கு வந்து நீங்கள் மண்ணு போட்டால் பெஸ்ட்டாக இல்லை வந்து மரத்தூள் போட்டால் பெஸ்ட்டுன்னு எது கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு தான் அதை எப்படி வேஸ்ட்டுங்கிற அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல அதை சொல்லுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜீஸ்க்கு வந்து நீங்கள் பானையில் வந்து எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை அதே நீங்கள் நெஸ்ட்டு பாக்ஸ்னால் ஏதாவது ஒன்று போடலாம் அதே பாதி பேர் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ் கூட எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸில் அப்படியே ப்ளைனாகவே வச்சு இருக்காங்க நெஸ்ட் பாக்ஸ்லேயே அளவுக்கு பண்ண போப்போ நீங்கள் வந்து பானையில் வந்து எதுவுமே போகணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா வந்து மண்ணு போட்டால் ஒருவேளை பஜ்ஜீஸ் வந்து பயப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு பஜ்ஜீஸை சிக்கலேருந்து வளர்த்துனீங்கன்னா அதுக்கு வந்து வேணால் ட்ரை பண்ணலாம் பானையில் வந்து மண்ணோ இல்லைன்னா வந்து மரத்துள்ளோ போட்டு வேணா ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு அக்செப்ட் பண்ணிக்கும் ஆனால் வந்து எல்லா பேர்டுமே அக்செப்ட் பண்ணுன்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான் நிறைய பேர் வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க அது அடல்ட்டு பேருக்கும் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வந்து சிக்கிலேருந்தே வளர்த்தி அதுக்கு வந்து மரத்தூளோ மண்ணோ போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எல்லாமே தள்ளி விட்டுரும் அது மண்ணாக இருந்தாலும் சரி மரத்தூளாக இருந்தாலும் சரி பஜ்ஜீஸ் வந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டுரும் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பஜ்ஜீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸின் சொல்லுங்கள் அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிச்சு அது எல்லாமே வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நான் கூட தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் சரி ஏன் வந்து பஜ்ஜீஸ்க்கு மண்ணும் பிடிக்கலைங்கிற அதே மாதிரி மரத்தூள் கூட பிடிக்காதா இது போட்டால் ஏன் வந்து தள்ளிவிடுது அதை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வளர்த்துனா கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணும் அதே வந்து நீங்கள் ஒரு வேலை வந்து அக்வரியம் ஷாப்லேயோ இல்லை ஹோம் பிரிட்டோ யார்கிட்டையோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் அடல்ட்டு பேராக வாங்கினீங்கன்னா நீங்கள் பானையில் எது போட்டாலுமே கண்டிப்பாக வெளியே தான் தள்ளிவிடும் ஸோ அது மரத்தூளாக இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பறிச்சு விட்டு பறிச்சு விட்டு ஒவ்வொன்றா வெளியே தள்ளி விட்டுரும் இது வரைக்கும் நீங்கள் பானையில் வந்து மண்ணு போட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இனிமேட்டு அதை கைவிட்ருங்க ஸோ இனிமேல் அது பண்ணவே பண்ணாதீங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது பயப்படும் என்னடா பானைக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் கடைசி வைக்க அது முட்டையே வைக்காமல் விட்ரும் நீங்கள் சிக்ஸ் வளர்த்திட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்படணும்னு அவசியமே இல்லை இதுவே ஒரு வேலை நீங்கள் அடல்ட் பேராக வச்சு ப்ரீட் பண்ணணுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட்டே பண்ணாதீங்க இதுவே நீங்கள் நெஸ்ட்டு பாக்ஸில் ப்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மரத்தூள் போடுங்க மரத்தூள் போடுறதுனால ப்ரீடிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும் எத்தனை சிக் அதாவது ஒரு வேலை அஞ்சு சிக்கு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு சிக்கு பறிச்சுருக்குனா கண்டிப்பாக அஞ்சு சிக்குமே வெளியே கொண்டு வந்து வாய்ப்பு அதிகம் நான் இதை வந்து ஃபஸ்ட்லேயே கேட்டிருக்கணும் ஆனால் இப்போ நான் கடைசியில் கேட்குறேன் உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட்டு வந்து மரத்தூள் போகணும்னு ஐடியா வந்துச்சு அதாவது பானைக்குள்ளே எதனால மரத்தூள் போடணும் ஐடியா வந்துச்சு அது நான் வேணால் சின்னதாக ஒரே ஒரு கெஸ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பேர்ட்ஸோட பானையில் வந்து அதோடைய பேரோட சிக்ஸோட பாத்ரூம்லாம் ஃபுல்லாகவே இருக்கும் பானை ஃபுல்லாக அப்படியே ஒரு சேரி மாதிரி இருக்குது ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மரத்தூள் போடணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஸோ அது போடணும்னு தப்பே இல்லை கண்டிப்பாக வந்து நானும் இந்த நேரத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக அது மாதிரி நான் யோசிச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில் அதுக்கு ஒன்றே ஒன்று வேணா ஒரே ஒரு ஐடியா வேணா கொடுக்குறேன் நீங்கள் வந்து பானை ஒரு வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருங்க அது சிக்க இருக்க க்ளீன் பண்ணிட்டே இருந்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணப்போ ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதுலேயே சிக்கு வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் எறும்பு சாப்பிஸ்லாம் ஃபுல்லாக போட்டுருங்க கூண்ட சுற்றி ஏன்னா எறும்பு வராம இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட ஸ்டாப் பண்ணிவிடுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் வச்சுருச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்